ஆண்டனி இசையமைப்பாளராக திரைத்துறையில் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சவர். தொடர்ந்து நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர்னு பன்முக திறமைகளோட தொடர்ந்து சினிமால தன்னோட வெற்றி பயணத்தை மேற்கொண்டு வராரு. தன்னோட பல பேட்டிகள்ல பலருக்கும் உத்வேகம் அளிக்கிற வகையில பேச்சுக்களையும் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அவரோட பேச்சுக்கள் பல தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துட்டு வந்துச்சு. ஆண்டனியின் மகள் லாரா இரண்டு தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான தகவல் உலகினரை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் ஆண்டனியின் மகள் லாரா சில நாட்களாக மன அழுத்தத்துல இருந்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. நேற்றிரவு தனது அறையில் தூங்க சென்றவர் துப்பட்டாவில் தூக்கில் தொங்கியதாக தெரிய வருது. ஆண்டனி வீட்டின் பணியாளர் அதிகாலை லாரா கீழ் தொங்கியதை பார்த்து உடனடியாக உடைய வீட்டாளர்களிடம் கூற உடனடியாக அவர் சென்னை காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்துவிட்டு இறந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து உள்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உள்துறையினர் காவேரி மருத்துவமனைக்கு சென்று இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆண்டனி மகள் தற்கொலை செய்து கொண்டது திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் விஜய் ஆண்டனி குடும்பத்திற்கு ஆறுதல்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. விஜய் குடும்பத்தினருடன் மிக நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ல இருக்காரு. குடும்பத்தினரும் அவருக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. பெரும் துயரில் இருந்து விஜய் ஆண்டனி மீண்டு வர தேவையான சக்தியையும் மன வலிமையையும் கொடுக்க வேண்டும் ரசிகர்கள் ஆறுதல் தெரிவிச்சிட்டு வராங்க.